வரும் 9ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் நாடு தழுவிய அளவில் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், தொழிற்சங்கங்கள், குறிப்பாக சிஐடியு, இந்த மூன்றும் சேர்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்தை மத்திய மாநில அரசினுடைய விவசாயிகள், தொழிலாளிகள், விவசாய தொழிலாளிகளுக்கு விரோதமான கொள்கைகளை எதிர்த்து சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த தன்மையில் தமிழ்நாட்டில் வலுவான ஒரு தயாரிப்புகளை கிராமப்புற மக்களை இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க செய்வது என்கிற தன்மையில் தயாரிப்பு பணிகளை இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 275 மையங்களிலே இந்த சிறை நிரப்பும் போராட்டத்திற்கான தயாரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கான குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. பொதுவாக சுதந்திர இந்தியாவில் மத்திய அரசு கிராமப்புற விவசாயத்தை மேம்படுத்துவதன் மூலமாக, விவசாயி விவசாய தொழிலாளிகளுடைய வாழ்வாதாரத்தை பலப்படுத்துவதன் மூலமாக இந்த தேசத்தை முன்னேற்றமடைய செய்வதற்கு அந்த வகையில் தான் முதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நேருனுடைய அரசு முடிவெடுத்தது. துவக்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் சரியானவைகள் தான். அதை ஒட்டித்தான் 5 ஆண்டு திட்டங்கள், நீராதாரங்களை பலப்படுத்துவது, நிலச்சீர்திருத்தங்களை செய்வது, நில விநியோகத்தை கொண்டுட்டு வருவது என்று கடந்த காலங்களில் இடதுசாரி இயக்கங்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு 5 ஆண்டு திட்ட நடவடிக்கைகளின் மூலமாக பல திட்டமிடுதல்கள் என்பது கிராமப்புற பொருளாதார மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகள் என்பது துவக்க காலத்தில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது, நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டது, அணைகளை கட்டுவது என்பதே சுதந்திரத்திற்கு பின்பு அந்த துவக்க காலத்தில் தான் அதிகமான அணைகள் கூட கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய காமராஜர் பீரியடு காலத்தில் தான் அணைகள், நீராதாரங்களை பலப்படுத்துவது, விவசாயத்தை மேம்படுத்துவது, தரிசு நிலங்களை மேம்படுத்தி விவசாய நிலங்களாக மாற்றுவது என்கிற பணிகள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் காலப்போக்கில் இந்த அரசு, மத்திய அரசும் சரி, மாநிலங்களில் வந்த அரசுகளும் தங்களுடைய அடிப்படையான துவக்க கால நடவடிக்கைகளிலிருந்து பின்வாங்க ஆரம்பித்து படிப்படியாக வர்க்க நிலையில் கிராமப்புற சிறு குறு விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், உழைக்கும் மக்கள் சார்ந்து கொள்கைகளை உருவாக்குவதற்கு பதிலாக இலாபத்தை ஈட்டக்கூடிய தொழில், பெரும் பண்ணை முதலாளித்துவ முறை, நிலப்பிரபுத்துவ முறை இவைகளின் மூலமாக வசதி படைத்த ஒரு சமுதாயத்தின் மேல்தட்டு மக்களினுடைய நலன் சார்ந்து திட்டமிடுதல்களை துவக்கியதனுடைய விளைவு துவக்க கால நடவடிக்கைகள் படிப்படியாக பின்னுக்கு போக ஆரம்பித்தது. இதனுடைய விளைவு விவசாய கொள்கைகளில் இருந்து கடந்த கால நிலையிலிருந்து இந்த அரசு, மத்திய அரசு பின்வாங்கியது. மாநிலத்தில் ஏற்பட்ட, தமிழகத்தில் ஏற்பட்ட, அது காங்கிரஸோ அல்லது திமுக திராவிட கட்சிகளுடைய ஆட்சிகளோ ஏறத்தாழ அந்த நிலையை நோக்கி வந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை விவசாயத்துறை சந்திப்பதற்கு காரணம். இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில், மொத்த பொருளாதாரத்தில் 60% என்பது நாட்டினுடைய உற்பத்தியிலே 60% பங்கெடுத்த விவசாயத்துறை என்பது இப்பொழுது படிப்படியாக சுருங்கி 4% மொத்த தேசத்தினுடைய பொருள் உற்பத்தியிலே வளர்ச்சியிலே விவசாயத்தினுடைய பங்கு என்பது 4% இருந்து பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் 2% மாறியிருக்கிறது இப்போ சமீபத்தில். இவைகள் இன்னும் மோசமாகக்கூடிய நிலைமைதான் இன்றைய உலகமய தனியார்மய கொள்கைகளிலே மோடி அரசினுடைய தனியார்கள் கைகளை பலப்படுத்துவது என்கிற இதனுடைய நடவடிக்கைகளும், அமெரிக்கா சார்ந்து, அமெரிக்கா நலன் சார்ந்து நமது தேசத்தின் பொருளாதார திட்டங்களை இந்த அரசு நடைமுறைப்படுத்துவதனால் புதிய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு விவசாயத்தில் நெருக்கடி, விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை, அவர்களுடைய உற்பத்தி பொருளுக்கு விலை இல்லை, பாசன திட்டத்திற்கான புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் இல்லை, விளை நிலங்கள் முழுவதும் கார்பரேட்டினுடையகளுக்கு சொந்தமாக்கப்படுகிறது, உச்சவரம்பு சட்டம் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஏறத்தாமல் அமுல்படுத்துவது நின்றுவிட்டது, நில குவியல்களை நோக்கி இப்பொழுது இந்த புதிய பொருளாதார கொள்கை இன்றைக்கு திசை திருப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவும் சேர்ந்து கிராமப்புற விவசாயமும், கிராமப்புற பொருளாதாரமும், கிராமப்புற வேலை வாய்ப்பும், கிராமப்புறத்தினுடைய உற்பத்தி பெருக்கமும் சிறுக சிறுக கீழே சென்று இன்றைக்கு கிராமங்களே நசிந்து போன ஒரு நிலையில், மக்கள் ஊரை விட்டு வெளியேறுகிற ஒரு நிலை ஏற்பட்டு
இதற்கு அடிப்படையான காரணம் அரசினுடைய உழைக்கும் மக்கள் கிராமப்புற விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்கான திட்டமிடுதல்களை சிதைத்தது தான் இதற்கு அடிப்படையான காரணம். இதற்கு எதிராக தேச மக்கள் மத்தியிலே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே நகரப்புற தொழிலாளிகள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளை திரட்டுவது, அவருடைய வாழ்வாதார சிதைவுக்கு காரணமான கொள்கைகளுக்கு எதிராக இவர்களை களத்தில் இறக்குவதன் மூலம்தான் இந்த கொள்கையை மாற்ற முடியும். ஆட்சியாளர்களுடைய நல்லெண்ணத்தின் மூலம் இந்த திட்டங்களை மாற்ற முடியாது. இவர்கள் கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. இவர்கள் ஏறத்தாழ ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பதற்காக தவறான முறையில் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்துவது, இவர்கள் அதிகாரத்திற்கு மீண்டு வருவதற்கான தவறான முறையில் பெரிய கார்பரேட் நிறுவனங்களிடம், இந்திய பெருமுதலாளிகளிடமிருந்து நிதியை பெற்றுக்கொண்டால் போதும் என்கிற தன்மையில் அவர்கள் நலன் சார்ந்து சிந்திப்பதினால் இன்றைக்கு பல புதிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதை உடைக்க வேண்டும் என்கிற தன்மையில்தான் எல்லா தரப்பு மக்களையும், பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டுவது என்கிற தன்மையில் இப்பொழுது கடன் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறோம். விவசாயிகளுக்கான பிரச்சனைகளை விவசாயிகள் சங்கம் முன்வைத்திருக்கிறது. தொழிலாளிகளுக்கான பிரச்சனைகள் என்னென்ன, தொழிற்சட்டங்களே எப்படி இன்றைக்கு சிதைக்கப்பட்டு வருகிறது, தொழிலாளிகளுக்கு விரோதமாக மத்திய அரசு எப்படி சட்டங்களையே, ஏற்கனவே இருந்த நல சட்டங்களையே, தொழிலாளிகளுக்கு சாதகமான பல சட்டங்களையே மாற்றி அவர்களுக்கு பாதகமாக கார்பரேட் நிறுவனங்களினுடைய உத்தரவை அமுல்படுத்தக்கூடியதாக எப்படி மாறி வருகிறது, அது எப்படி இன்றைக்கு தொழிலாளிகள் பொதுத்துறைகளிலேயோ தனியார் துறைகளிலேயோ நிரந்தர பணிகள் இல்லாத நிலையில் அவர்களெல்லாம் ஏறத்தாழ இன்றைக்கு அன்றாட தினக்கூலிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கத்தில். அது இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது, உச்சகட்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் ஏறத்தாழ இன்றைக்கு களத்தில் இருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு சமீப 10 காலத்தில் விவசாயிகள் தற்கொலை என்பது நமது நாட்டில் அதிகரித்து, பிஜேபி அதை தடுப்போம் என்று சொல்லி வந்த பிஜேபியினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு இந்த 4 காலத்தில் விவசாய தற்கொலைகள் அதிகரித்திருப்பதற்கு இந்த கொள்கைகளில் மாற்றம் இல்லாததே அதுவும் ஒரு காரணம். விவசாய தொழிலாளிகளை பொறுத்தளவில் தேசத்தில் மொத்தம் 22 கோடி பேர் விவசாய தொழிலாளிகள், தமிழகத்தில் 95 லட்சம் பேர், இது 11 கணக்கு. இன்றைய கணக்குப்படி பார்த்தால் ஏறத்தாழ 1 கோடி பேர் தமிழகத்தில் விவசாய தொழிலாளிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு அடிப்படையான பொருளாதார பாதுகாப்பு, வாழ்க்கை பாதுகாப்பு என்கிற விதத்தில் மத்திய மாநில அரசுகளினுடைய சட்டத்திட்டங்கள் இல்லை. ஒரு விஷயம், இந்திய நாடு முழுவதும் அதிகபட்சமான விவசாய தொழிலாளிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கென்று ஒரு தேசிய கிராமப்புற வேலை கூலி சட்டத்தை இதுவரை இந்த அரசு கொண்டு வரவில்லை. ஒரு குறைந்தபட்ச கூலி சட்டத்தை, விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, கேஸ் விலை பிஜேபியை வந்ததுக்கு பின்னாடி நடுத்தரவர்க்கும் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஸு 350 ரூபா இருந்தது, இன்னைக்கு 880 ரூபா, 875 ரூபா இன்றைய நிலைமை. அப்படின்னா இந்த 4 காலத்தில் ஒரு சிலிண்டர்னுடைய விலையை 500 ரூபாய் உயர்த்தியிருக்கக்கூடிய இந்த அரசு, நாங்கள் மானியத்தில் தர்றோம், பேங்கில் தர்றோங்கிறதெல்லாம் ஒரு பொய்யான, மக்களை ஏமாற்றக்கூடிய நடவடிக்கை. இது எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு விலைகளை உயர்த்தி இருக்கக்கூடிய இந்த அரசு விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச தேசிய கூலி சட்டத்தை கொண்டுட்டு வருவதற்கு காங்கிரஸும் முயற்சிக்கவில்லை, இவர்களும் முயற்சிக்கவில்லை. தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வச்சுக்கொடுக்குறோம். மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த கிராமப்புற வேலை உறுதி சட்டம் என்பது இடதுசாரிகளுடைய வலுவாக அந்த 2005-06 காலகட்டத்தில் இருந்ததினால் கொண்டு வரப்பட்டது, அவர்களுடைய நிர்பந்தத்தினால். அந்த சட்டத்தையும் இன்று சிதைக்கக்கூடிய காரியத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி மோடி சர்க்கார் செய்து கொண்டு வருகிறது. வலுவான எதிர்ப்பதினால் அதை ரத்து செய்ய அவர்களால் முடியவில்லை. ஆனால் சட்டத்தை சிதைப்பதற்கு, உயிரோடு சாகடிப்பதற்கான படிகளை செய்து, நிதி ஒதுக்கீடு, நிதிகளினுடைய மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த காலத்தில் கொடுக்காமல், காலதாமதமாக கொடுத்து, வேலை கொடுக்க முடியாமல் அந்த பணங்களை நிலுவையில் வைப்பது, நிலுவையில் வைத்த பணங்களை, பின்பு வந்த பணங்களை வேறு திட்டங்களுக்கு ஒதுக்குவதற்கு சட்டத்தையே தவறாக பயன்படுத்த, அதான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. 110 விதியின் கீழே 100 நாள் வேலை திட்டம்